हेलो फ्रेंड्स वेलकम टू आसे किचन इनके नम्बर किचन पाकपोना मटन लाबा आमंग मटन लाबा एप्डी पड़ेदा पाकपर वा किचन के इनके ना अर किलो मैदा मावु एडुत्तिरुक्केन नीगे मैदा मावु एडुत्तुक्किट्टालुम परवाइल्ल अल्लदु गोधुमा मावु एडुत्तुक्किट्टालुम परवाइल्ल रेंडुमे ओरे टेस्टा दान इरुक्कुम अदनाल ओन्नुम மிஸ்டேக் ஆக போகிறதில்ல நமக்கு பேடாக பண்ணுறதில்ல. நான் இன்றைக்கி மைதா அரை கிலோ எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த போல் நம்ம சப்பாத்தி மாவு பத பிசைவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு பதத்துக்கு நம்ம வந்து நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம்லாம் ஊற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கால் மணி நேரம், அதாவது 15 to 20 minutes வந்து நமக்கு வந்து ஊற வச்சா போதும் பிசைஞ்சிட்டு. இது வந்து நம்ம வந்து பரத்தை தான் போகிறோம், அதனால் இது வந்து இந்தளவுக்கு ஊறினாலே போதுமானது. ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் ஊறணுங்கிறதுலாம் கிடையாது, அது வந்து ரொம்ப வந்து சாஃப்டாயிரும். இந்த நம்ம பிசையதுலேயே வந்து இது சாஃப்டாயிருங்க பாருங்கள். இப்போ நமக்கு பிசைஞ்சாச்சு. லைட்டாக நான் மேலே கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா சூப்பராக உருட்டி பிசைஞ்சு வச்சிட்டேன். இதை வந்து நம்ம அப்படியே கவர் பண்ணி வச்சிடலாம். ஆனால் நல்லா வந்து பிசையணுங்க, அதுதாங்க. நல்லா அடித்து பிசைஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், அதுலேயே வந்து நமக்கு சாஃப்ட் வந்துடும். எவ்வளோ அழகாக நமக்கு உருண்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிசையணும். தண்ணி பதம் தாங்க இதுக்கு கொஞ்சம் முக்கியம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா டைட்டாக பிசைங்க. இப்போ வந்து நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவு 1 to 1.5 tablespoons அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் 1/2 kilo கைமா எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 kilo மைதா மாவு பேடாவுக்கு சரியாக இருக்கும். நான் எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 1/2 kilo மைதா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ, அதாவது மிச்ச மாவு இருந்துச்சுன்னா நம்ம வந்து சப்பாத்தியோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம பண்ணிக்கலாம், அந்த பேடா இருந்ததுன்னா. இப்போ வந்து கைமாவை நான் வெறும் எண்ணெயில் தாங்க வதக்கிறேன். கைமாவில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஏன்னா நமக்கு கைமாவில் ஆல்ரெடி வந்து தண்ணி அதுவாகவே வந்து ஊறி வரும், அதனால் தண்ணியே நம்ம ஊற்றக்கூடாது. நல்லா கழுவிட்டு இறுக்கமாக பிழிஞ்சு நம்ம வடிதட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தண்ணியை நமக்கு அதுலேருந்து வந்துட்டுருக்குன்னு. தண்ணியை ஊற்ற வேணாம், நீங்கள் வந்து குக்கரில் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் கைமாவை நல்லா அலசி பிழிஞ்சிட்டு அதை அப்படியே போட்டு உப்பு மட்டும் போட்டுட்டு நீங்கள் ஒரு 3 whistle விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கடாய்க்கு மாற்றிட்டு அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நீங்கள் வந்து அதை வதக்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி நமக்கு வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது வெந்துட்டுருக்கட்டும். நம்ம ஒரு 3 to 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கோர்ஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே போல் 4-5 பச்சை மிளகாயும் 2 tablespoons அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அது போல் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கைமாலேருந்து ஆல்ரெடி ஒரு 70-80% அளவுக்கு நமக்கு தண்ணி வற்றி வந்துடுச்சு. கைமாவும் ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம வெங்காயத்தை போட்டு கலரிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாயும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள், இது நல்லா ட்ரை ஆகி வரட்டும். அப்போ தான் நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது அந்த ஷீட்டில் வந்து அந்த ஈரம் இல்லாமல் இருக்கும். நல்லாவே ட்ரை ஆகி வரணுங்க. ஈரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷீட் வந்து நமக்கு சதசதன் ஆயிரும். அதனால் இந்த ஸ்டேஜை வந்து நீங்கள் கவனமாக பாருங்கள், கவனமாக செய்யுங்க. நீங்கள் செய்யும் போதும் பாருங்கள், நமக்கு தண்ணியெல்லாம் ரெடியாகி வற்றி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தனி வர மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி இல்லைங்க, தனி மிளகாய் பொடியில் நம்ம காரத்துக்கு ஏற்ற போல் நம்ம போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன ஸ்பூனில் 3 spoons போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 spoons வந்து சின்ன ஸ்பூனில் சீரக பொடி போட்டிருக்கேன், தனி சீரகப்பொடி. இது வந்து வீட்டில் பண்ணது வறுத்து அரைச்ச சீரகப்பொடி. அதுக்கப்புறம் மல்லித்தூள், தனி மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் ஒரு 3 spoons அளவுக்கு போட்டுக்கலாம். அதே போல் ஒரு 1.5 spoons அளவுக்கு பெப்பர் பவுடர், அதையும் போட்டுக்கலாம். அதுக்கு அதே போல் மஞ்சள் பொடி, இது வந்து நம்மளுடைய தேவைக்கு 1 or 2 spoons நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே நான் சொல்கிறது வந்து 1/4 teaspoonில் தான் நான் அளவு சொல்லிகிட்ருக்கேன், கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கரம் மசாலா பவுடர், அது வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து 25 grams வந்து இந்த 1/2 kilo கைமாவுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அப்படியே அந்த 25 grams பேக்கெட்டை நான் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்டஃபிங்கை ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். நீங்கள் கைமாவு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சா இல்லையான்னு. அப்படி வேகலை அப்படின்னா நீங்கள் அப்படியே சிம்மில் போட்டே கொஞ்சம் நல்லா வதக்குங்க. எனக்கு வந்து நல்லா இருந்தது, கரெக்டாக எனக்கு வெந்து வந்துச்சு, அதனால் நான் கடாயிலே போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் இதில் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயுமே கொஞ்சமாக உப்பு கரெக்டாக இருக்கா என்னங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மட்டன் இவ்வளோ வேணா ஃபுல்லாக மட்டனாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு அதையும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதை கூட சேர்த்துக்கலாம். இருந்தாலும் மட்டன் ஃபுல்லாக இருந்ததுன்னா அதோடய டேஸ்ட்டே தனிதாங்க. பாருங்கள், சுத்தமாக நமக்கு தண்ணியே இல்லாமல் அழகாக நமக்கு ட்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கட்டும், நல்லா ஆறி வரட்டும். இப்போ நம்ம அந்த மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருந்தீங்களா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக எடுத்துக்கிட்டு நல்லா பரத்தி விட்டுக்கலாம். பரத்தும் போது மறக்காமல் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதில் தொட்டு பரத்துங்க. அப்போ தாங்க நல்ல நமக்கு நல்லா வந்து பரத்துறதுக்கு வரும். எந்த அளவுக்கு நம்மளுடைய இஷ்டத்துக்கு அது வந்து நகர்ந்து வரும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எவ்வளோ மெலிசாக வருமோ அந்த அளவுக்கு நமக்கு பரத்து வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து நம்ம எந்த சைஸில் வேணுமானாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நீட்ட நீட்டமாக பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் வந்து இந்த சீட் வந்து எப்படி நீங்கள் கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சீட்லேயுமே நான் வந்து பாதியாக கட் பண்ணிட்டேன், ரெண்டு பீஸாக நான் போடலான்ட்டு. இப்போ கொஞ்சமாக மைதா மாவை நான் தண்ணியில் நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம ஓரத்துலனா நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். கை மாவே ஒரு ஸ்பூனும் நமக்கு தேவையான ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே வச்சோம்னா பெருசாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து கரெக்டாக ஒரு ஸ்பூனும் வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம ரோல் பண்ணிக்கலாம் அதை. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எவ்வளோ ஈஸியாக ரோல் பண்ணிக்கிட்டோம், எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சைடெல்லாம் வந்து நம்ம விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு நீட்டாக அது வந்து ஸ்டஃபிங்லாம் உள்ளே வெளியே வராமல் இருக்க நல்லா ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எண்ணெய் கடாயில் காய வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷீட் வந்து எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். இந்த மாதிரி தான் நீட்டமாக வேணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, சமோசா மாதிரி கூட பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்கொயராக பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே ரோலாக பண்ணாமல் அப்படி பண்ணி சும்மா அப்படியே வச்சு கூட நம்ம பேஸ்ட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.